மாயா அந்த பசங்களை பாத்தியா எப்படி சலசல கேட்காம மாடியில போய் விளையாண்டுட்டு இருக்குதுங்கன்னு நானே மாடிக்கு போக பயப்படுவேன்ப்பா இதுங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையே அம்மக்கலை இந்த பசங்களை பயங்கர நாட்டியா இருக்காங்க அந்த பாறை துரு துருன்னு எப்படி போய் விளையாண்டுட்டு இருக்காங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு பாருங்க டியூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் கலை ஓ போன் தப்பா அடிக்குது இந்த நேரத்துல யார் போன் பண்றா போயிட்டு பார் பசிக்கிற யாருன்னு ஆமா இந்த நேரத்துக்கு நமக்கு யார் கால் பண்ண போறா ஒருவேளை அப்பா வரப்போ சரி சரி யாருன்னு பாப்போம் நம்பர் வேற புதுசா இருக்கு இருந்தாலும் அட்டன் பண்ணி பாப்போம் ஹலோ ஹலோ இந்த சாங் உங்களுக்கு கால் டோனா செட் பண்ணுனா என் ஒன்றை எழுதவும் வேணானா என் இரண்டை எழுதவும் எப்படிலாம் கால் பண்ணி டார்ச்சர் பண்றானேன்னு பாற இதெல்லாம் ஒரு பொலப்பா நமக்கு என்ன கால் டியூன் வெச்சுக்க போறோம் இவனுங்க நமக்கு ஃபோன் பண்ணி கேக்க சொல்றானுங்க ச்சே பாக்கியம்மாயா என்ன பண்ணிட்டு இருக்கானுங்கமே சும்மா நம்ம ஏதோ எமர்ஜென்சி கால்னு சொல்லி அட்டெண்ட் பண்ண போனா அது இதுன்னு சொல்லி டார்ச்சர் பண்றானுங்க பாரு என்னமாயா இது நான் போன் கட் பண்ணானே உனக்கு வருது கால் போய்ட்டு யாரை பாரு ஹலோ யார் பேசுறது சொல்லுங்க மேடம் நாங்க டிவிஎஸ்ல இருந்து பேசுறோம் உங்களுக்கு ஏதாவது லோன் வேணுமா மேடம் உங்க பேருக்கு லோன் சாங்ஷன் ஆயிருக்கு அதான் மேடம் கால் பண்ணிருக்கோம் சார் லோன் வேணும் நாங்களே கால் பண்ண போறோம் நீங்க ஏன் சார் கால் பண்ணி இங்க டார்ச்சர் பண்றீங்க அப்படியே ஃப்ரீயா வா கொடுத்துற போறீங்க வைங்க சார் போனே ஏய் என்னப்பா இது இவனுக்கு இப்படி ஆயிட்டானுங்க போன் வேணுமா ரிங்டோன் வேணுமான்னு நம்ம ஒரு போனுக்கு ரீசார்ஜ் கூட பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இவனுங்களை பாரு கொழுப்பு தானே அக்கா கலைய அக்கா வாங்க அக்கா பாடிக்கு நாம லோன் சேர்ந்து ஜாலியா வளரலாம் டோரா சொல்றது கேளு டோரா மேல சேஃப்டியா இருக்காது எல்லாரும் கூட்டிட்டு கீழ வா கீழ வந்து விளையாடலாம் வா டோரா அக்கா அட போங்க கடக்கு வர மாட்டாங்க இங்க தான் ஜாலியா இருக்குக்கா ஆமா டோரா நம்ம கீழ தான் போவானா இங்கே விளையாடிட்டு அப்புறமா போலாம் எல்லாரும் வரப்ப விளையாடலாம் ஓடி பிடிச்சு விளையாடுவோம் பா யாரும் ஓடத்துக்குலாம் போக கூடாது நடுவுல தான் விளையாடுவோம் பாறேன் நம்மள எவ்வளவு டென்ஷன் ஆகுதுன்னே சொல்ல சொல்ல கேட்காம வரவே மாட்டேங்குது பாற மேல போய் நாலு சாத்து சாத்தி எல்லாத்தையும் கூட்டிட்டு வர இப்ப பாரு மல்லி அங்க அங்க கீழ தான் பாக்க கூடாது மல்லி தல சுச்சின்னா கீழே விழுந்துருவே சா புத்ரி யாரோட்டே அம்மா ஏய் என்னப்பா இதுங்க சத்தம் டோரா என்னாச்சு ஏய் இங்க பாரு இங்க பாரு ஏய் மாயா இங்க வா இங்க பாரு மல்லி எப்படி விழுந்து கிடக்குறானே மல்லி மல்லி அக்கா வ கீழே பாத்துட்டு இருந்தா தான் விழுந்துட்டா போல இதுக்கு தான அப்பவே சொன்னேன் யாராவது கேட்டிங்களா மேல போய் விளையாடாதீங்கன்னு இங்க பாரு இப்ப தேவ இல்லாம பாரு இப்ப மல்லி எப்படி விழுந்து கிடக்குறானே என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியலையே மல்லி தைரியமா இருடா நான் உன்னை ஹாஸ்பிடலுக்கு கூட்டி போயிடுறேன் மல்லி கலை ஹாஸ்பிடலுக்குலாம் போன் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம்ப்பா பக்கத்துல தான் ஹாஸ்பிடல் இருக்கு வா நம்ம தூக்கிட்டு போயிடலாம் வா வா அக்கா ரொம்ப வலிக்குது அக்கா நான் தான் அப்படி கீழே பார்த்துட்டே இருந்தேன் அப்படியே தலை சுத்தி விழுந்துட்டேன் அக்கா எனக்கு ரொம்ப வலிக்குது அக்கா கை கால் அடிச்சிச்சு அக்கா வலிக்குது அக்கா மலி பயப்படாத தைரியமா இரு பக்கத்துல தான் ஹாஸ்பிடல் இருக்கு அக்கா உன்னை எப்படியாவது அழைச்சிட்டு போயிடவேண்டா பயப்படாத சிஸ்டர் சிஸ்டர் ஒரு குட்டி பாப்பாவுக்கு அடிபட்டுச்சு சிஸ்டர் கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சிஸ்டர் பிளட்ல ரொம்ப போயிட்டு இருக்கு சிஸ்டர் அவ ரொம்ப அழுத்திட்டே இருக்கா கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சிஸ்டர் அப்படியா குட்டி பாப்பாவா என்னாச்சு எப்படி அடிபட்டுச்சு சரிவா போய் பாப்போம் சிஸ்டர் நீங்க பாருங்க சிஸ்டர் மாடியில விளையாடிட்டு இருந்தாளுங்க இவ மட்டும் டக்குனு கீழே விழுந்துட்டா கீழே பாத்துட்டு இருந்தா அதனால தலை சுத்தி விழுந்துட்டேன்னு சொல்ற சிஸ்டர் கொஞ்சம் சீக்கிரமா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க சிஸ்டர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னப்பா இது இப்படி அடிபட்டு இருக்கு டாக்டர் வேற இல்லையே சரி சரி வாங்க நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன் டாக்டருக்கு போன் பண்ணிட்டு வரேன் நீங்க போங்க விளையாடிங்க ஓ அப்படியா அவங்க பேரண்ட்ஸ்க்கு உடனே கால் பண்ணி அவங்களை வர சொல்லிடுங்க பாப்பா கொஞ்சம் வழியை பொறுத்துக்கணும் க்ளீன் பண்ணி வச்சு அடுத்து மருந்து போடுறப்ப மட்டும் லைட்டாக எரியும் அதை மட்டும் கொஞ்சோண்டு தாங்கிக்கணும் சரியா மருந்து போட்டதுல சீக்கிரம் காயெல்லாம் ஆறும் காயெல்லாம் ஒன்றும் ரொம்பலாம் இல்லை மண்டல் தான் அடிப்பட்டு இருக்கு அதனால தான் இவ்வளோ வலிக்குது டாக்டர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரி எல்லாரும் அமைதியா இருங்க அப்படியே அவங்க பேரண்ட்ஸ் கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்க கலை இப்படி பயந்துட்டு இருந்தா எப்படிப்பா அவங்க அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுப்பா அக்கா நீங்க எது சொல்லுங்க அக்கா எங்க அப்பா அம்மா கிட்ட நானே சொல்லிக்கிறேன் நானா தானே கீழே பார்த்துக்கிட்டே இருந்து விழுந்துட்டேன் என் மேல தானே தப்பு நான் சொல்லிக்கிறேன் என்ன சிஸ்டர் காயத்தெல்லாம் நல்லா செக் பண்ணீங்களா ஏதாவது டெப்தா இருக்கான்னு பாத்தீங்களா ஏதாவது ரொம்ப ஆழமா இருந்ததுன்னு தையல் போடணும்ல நல்லா செக் பண்ணீங்களா உள்காயெல்லாம் ஏதாவது இருக்கா வேற எங்கேயாவது அடிபட்டு இருக்கானு பாத்துட்டேன் டாக்டர் ஃபேஸ்ல மட்டும் தான் ஸ்க்ராச்சஸ் இருக்கு அதுக்குமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டேன் டாக்டர் மேல இருந்து கீழே குதிச்சிருக்க டாக்டர் அதனால கையில கால்ல வேற ஏதாவது அடிபட்டு இருக்கான் செக் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க டாக்டர் ஓகே சிஸ்டர் நீங்க போயிட்டு டிடி இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு கட்டு போடுற கிட் எல்லாம் எடுத்துட்டு வாங்க நான் என்னன்னு செக் பண்ணிட்டு சொல்றேன் டாக்டர் எனக்கு இன்ஜெக்ஷன் மட்டும் போட்டுறாதீங்க டாக்டர் சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு இன்ஜெக்ஷன் ஒரே பயம் டாக்டர்
பாப்பா இப்போ இன்ஜெக்ஷன்லாம் போடல, ஃபஸ்ட்டு என்ன காயம்னு செக் பண்ணிடலாம் சரியா? இன்ஜெக்ஷன் போட்டாதான் ஆனால் காயம்லாம் சீக்கிரம் சரியாகும். இன்ஜெக்ஷன்லாம் பயப்படக்கூடாது, டேப்லெட்டை விட இன்ஜெக்ஷன் தான் ரொம்ப ஈஸி. டாக்டர் இந்தாங்க டாக்டர், எல்லாம் ரெடியாக இருக்குது அப்படின்னு நைஸாக போட்டுருங்க, பாப்பாவுக்கு தெரிஞ்சால் அப்புறம் அலப்பறை பண்ணிவிடுவா. சரி சரிங்க கொடுங்க, நான் அப்படின்னு தெரியாத கூட போட்டு விட்டுறேன். பாப்பா கொஞ்சம் திரும்பி படுமா, பின்னாடி ஏதாவது அடிபட்டிருக்கான்னு செக் பண்ணணும். ஊசிலாம் போடல, திரும்பி படு. பாப்பாவுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு? விஜய் டாக்டர், அவர் தான் நல்ல காமெடி பண்ணுவாரு, நல்ல டான்ஸ் ஆடுவாரு, அதான் பிடிக்கும். ஓ விஜயா, ஓகே ஓகே. பாப்பா உனக்கு பின்னாடி எந்த காயமும் இல்லை, ஃபேஸில் மட்டும்தான் இருக்கு லைட்டாக, அது சரியாயிடும். சரி நீ திரும்பி படுமா சிஸ்டர், கொஞ்சம் திருப்பி படிக்குவீங்க. அப்படியே டாக்டர், அப்போ நாங்கள் வீட்டுக்கு போகலாமா டாக்டர்? அதுக்கு முன்னாடி இந்த தலையில் அடிபட்டுருக்குல்ல, அதுக்கு ஒரு கட்டு மட்டும் கட்டிட்டு இந்த சின்ன சின்ன காயத்துக்கு பேண்டேஜ் மட்டும் போட்டுட்டு போகலாம்ப்பா. சிஸ்டர் இந்த கட்டு கட்டு துணி எடுத்து மேலே கட்டி விட்ருங்க, பேண்டேஜ் சைடில் ஒட்டி விட்டுருங்க சிஸ்டர். ஓகே ஓகே, அப்படியே விட்டோம். பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இப்போ பாப்பா வீட்டுக்கு கிளம்பலாம். சரி பசங்களா கவனிங்க, இப்போ கொடுக்குற மெடிசன் கொடுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு, அதுக்கப்புறம் திரும்ப கூட்டிகிட்டு வரணும் ஹாஸ்பிட்டலுக்கு சரியா? அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துட்டு வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட்னா பண்ணணும், வீட்டில் சொல்லிவிடுங்க. வீட்டில் இருந்து என்ன யாரும் வரலையா? மாடிக்கெல்லாம் தனியாக அனுப்பக்கூடாது.